ரணில் அரசாங்கம் ஆட்டம் காணும் எமது ஆட்சியின் தமிழருக்கு தீர்வு சஜித் நம்பிக்கை. சட்டத்தை மாற்றியமைத்து பஸ்ஸில் மீண்டும் வருவோம். மொட்டுக்கட்சி சூளுரை. சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பினார் ரணில். வியட்நாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அவதானம். மகிந்தாவை மிரட்டினாரா ரணில்? அமைச்சர் வெளியிட்ட தகவல். தேர்தல் அவசியம், ஆனால் இப்போது எதிரணிக்கு அரசாங்கம் பதிலடி. கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் மோதல், இன்று வெளியாகியுள்ள அறிக்கை. பிரதமரின் செயற்பாட்டால் பதவி விலகும் அமைச்சர்கள். தங்கம் வாங்க லக்ஸ் ஜுவல்லர்ஸ். புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவோம், அரசியல் தீர்வை பெற்றுத்தருவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் மக்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் மீண்டும் ஏமாற்றிய ரணில், ராஜபக்ச அரசு முயற்சிக்கிறது, ஆனால் அது சரிவராது என எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பினூடாக அரசியல் தீர்வே தமிழ் மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு, அதை நாம் நிறைவேற்றியே தீர்வோம் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளமை தொடர்பாக கருத்து தெரிவித்த போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரணில் ராஜபக்ச நிலையான அரசு அல்ல, இது ஆட்டம் காணும் அரசு. இந்த அரசின் பொய்யான வாக்குறுதிகளை நம்ப சம்பந்தனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் முட்டாள்கள் அல்லர். அதேபோலே ராஜபக்சக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நம்ப தமிழ் மக்கள் தயாராக இல்லை. மலரவுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஆட்சியில் அரசியல் தீர்வு உள்ளிட்ட தமிழர்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் நாம் தீர்வுகளை வழங்கியே தீர்வோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இரட்டை குடியுரிமை உடையவர்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கான தடை நீக்கப்படலாம். சட்ட திருத்தம் ஒற்றை கொண்டு வருவதற்கு மூலம் இதை செய்வதற்கான சாத்தியம் இல்லாமல் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு உரிய நேரத்தில் கோடாபி ராஜபக்ச இரட்டை குடியுரிமையை துறந்தார். இலங்கை பிரச்சியாக தேர்தலில் போட்டியிட்டார். எனவே தேவை ஏற்படின் உரிய நேரத்தில் பசல் ராஜபக்சவுக்கு தீர்மானம் எடுக்கலாம். துறப்பதா இல்லையா என்பதை அவரே தீர்மானிக்க வேண்டும். மொட்டுக்கட்சி என்பது பசிலின் முழு பலத்தில் தங்கியிருக்கவில்லை. அவரும் எமக்கு மாபெரும் சக்தி. இரட்டை குடியுரிமை உடையவர்களுக்கு இந்நாட்டில் அரசியல் உரிமை இல்லாது செய்வதற்கு நான் தனிப்பட்ட ரீதியில் எதிர்ப்பு. அது சரியான முடிவு அல்ல. தனிநபரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு தற்போது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எனவே எதிர்காலத்தில் மாற்றம் பெறலாம். சட்ட திருத்தம் கொண்டு வந்து தடையை நீக்குவதற்கான மாற்றமாகவும் அது இருக்கலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எகிப்து சென்றிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை நாடு திரும்பினார். எகிப்தின் ஹார்ம் எல் ஹெக் நகரில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பான கேப் 27 மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 6 அங்கு சென்றார். எகிப்தில் வைத்து ஜனாதிபதி முக்கிய சந்திப்புகளை நடத்தியிருந்தார். வியட்நாம் வோக்டோ துறைமுகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பாக கண்காணித்து வருவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சு தலைமையில் இலங்கை கடற்படை பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் வியட்நாமில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் சிங்கப்பூரை தளமாக கொண்ட கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் என்பன ஒன்றிணைந்து கப்பலில் உள்ளவர்களை மீட்கும் பணிகளை முன்னெடுத்தன. பயணிகளை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணை செயற்பாடுகள் நிறைவடைந்ததும் அவர்களை உடனடியாக மீள நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளுமாறு சபாநாயகருக்கு ஜனாதிபதி எழுதியிருந்த கடிதம் அச்சுறுத்தலான கோரிக்கை அல்ல, மாறாக வேண்டுகோளாகும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பிரதமர் ஹொரகட லக்ஷ்மண் கிரியல்ல ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு சபாநாயகரே பொறுப்பாகும். அதனால்தான் ஜனாதிபதி கடிதம் ஒன்றினூடாக நாடாளுமன்ற நடவடிக்கைகளை மந்தகதியில் செல்கின்றன, நாடாளுமன்றத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்களை விரைவாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். அத்துடன் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஆளும் தரப்பினர் விரைவாக செயற்படுவதில்லை என சபாநாயகர் பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார். அவரின் கருத்து சரியானது. ஏனெனின் சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு நாங்கள் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றோம். அதனை அரசாங்கம் இன்னும் செய்யவில்லை. அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை சபைக்கு சமர்ப்பித்தால் இந்த உடன்படிக்கை இல்லாமல் எப்படி விவாதிப்பது என்றார். இதனைத் தொடர்ந்து
தொடர்ந்து எழுந்த எதிர்க்கட்சி உறுப்பினர் புத்திக்க பத்ரனக தெரிவிக்கையில், சபாநாயகருக்கு ஜனாதிபதி எழுதியிருந்த கடிதம் எச்சரிக்கை விடுக்கும் வகையிலே எமக்கு விளங்குகிறது. ஏனெனில் நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்த யாரும் எனக்கு தெரிந்த மட்டில் இவ்வாறானதொரு கடிதம் சபாநாயகருக்கு எழுதியதில்லை என்றே நான் நினைக்கின்றேன் என புத்திக்கம பத்ரன மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது என்றாலும், நாடு தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகளுக்கு மத்தியில் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்த முடியாதுள்ளது என பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் எதிர்க்கட்சி உட்பட பல தரப்புகள் வற்புறுத்துவது தேவையற்ற செயற்பாடாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பல சவால்களை எதிர்கொண்ட நமது நாடு மெதுமெதுவாக மீளெழுந்து வருகின்றது. விவசாயிகள் எதிர்கொள்ளும் பசளை, சமையல் எரிவாயு போன்ற பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடத்த கோடிக்கணக்கான ரூபாய் தேவை, அதனை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல்கள் நடத்த வேண்டும் என்பதில் எனக்கு மாற்றுக்கருத்தை கிடையாது. சில கட்சிகள் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க பார்க்கின்றனர். சந்தர்ப்பவாத அரசியலை எதிர்க்கட்சியினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கந்தக்காடு மோதல் தொடர்பான விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இன்று கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் வெளிக்கந்த கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கையை வழங்குமாறு புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகத்திற்கு அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதன்படி சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழு இன்று அதற்கான அறிக்கையை அளிக்க உள்ளது. கந்தக்காடு சிகிச்சை நிலையத்தில் ஏற்பட்ட மோதலின் பின்னர் கைதிகள் குழு ஒன்று தப்பி சென்றதுடன் 222 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சேனப்புற புனர்வாழ்வு நிலையத்தில் தற்காலிகமாக அனுப்பப்பட்ட 218 பேர் மீண்டும் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இங்கிலாந்தின் ஆளும் பழமைவாத கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அந்நாட்டு பிரதமராக பதவியேற்றார். பொருளாதார சிக்கலில் இருந்து நாட்டை விடுவிக்க போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் அவரை தொடர்ந்தும் விமர்சித்து வருகின்றன. இதற்கிடையே எந்த துறைகளுக்கும் ஒதுக்கப்படாத இணை அமைச்சர் காவின் வில்லியம்சன் சக எம்பி ஒருவரை துன்புறுத்தும் வகையில் மொபைல் போனில் செய்திகள் அனுப்பியதாக புகார் எழுந்தது. ஊடகங்களில் செய்திகள் வெளியானதால் சில மூத்த அதிகாரிகளும் புகார் தெரிவித்தனர். சில பிரச்சனைகளால் ஏற்கனவே 2 முறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகியவர் காவின் வில்லியம்சன். அவர் அமைச்சராக நியமிக்கப்பட்ட போதே சர்ச்சை எழுந்தது. இந்த நிலையில் தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக காவின் வில்லியம்சன் அறிவித்தார். இது தொடர்பாக காவின் வில்லியம்சன் கருத்து வெளியிடுகையில், விசாரணை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடக்க போதிய ஒத்துழைப்பை அளிப்பேன். என்னால் இந்த அரசின் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை தடுக்கும் வகையிலேயே பதவியை ராஜினாமா செய்கிறேன் என தெரிவித்தார்.